இன்றைக்கி நம்ம பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் அத்தியாவசியமான ஒரு பொருள், தேவைப்படுற ஒரு பொருள். இன்றைக்கி நிலையில் அந்த பொருள் இருந்தால் தான் ஒவ்வொருத்தருக்கும் மதிப்பு. இல்லைன்னா அது யாராக இருந்தாலும் மதிப்பு கிடையாது. அது என்னென்னா பணம் தாங்க. அந்த பணத்தை எப்படி நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்க வைக்கிறது, அந்த பண வரவு அதிகமாகிறது, அதுக்கெல்லாம் என்ன பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் ஒரு விரிவான ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு வந்து எவ்வளோ தான் தேடி அலைஞ்சாலும் நம்ம கைக்கு பணம் வராததுக்கு காரணம் பணம் மட்டும் இல்லை, நாமளும் தான். எது ஒன்றுமே நம்ம நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கை இல்லாமல் செஞ்சோன்னா அது பலன் தராது. இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோட முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சய பலன் உங்கள் கை மேலே கிடைக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து வெள்ளிக்கிழமையில் சுக்கரை ஓரையில் பண்ணணும். அதாவது காலையில் 6 மணிலேருந்து 7 மணி அல்லது மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்கு பண்ணணும். நைட்டில் தவிர்க்க முடியலன்னா பண்ணலாம், 8 மணிலேருந்து 9 மணிக்கு பண்ணலாம். ஆனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நைட் டைமில் பண்ணுறதை தவிர்த்துருங்க. ஒன்று காலையில் பண்ணுங்கள், இல்லைனா மதியம் பண்ணுங்கள். இதுக்கு வந்து 1 டம்ளர் தண்ணி, கொஞ்சமாக பால், ஒரு இந்த மாதிரி குட்டியாக ஒரு பானையோ அல்லது தொட்டியோ, அப்படி இல்லைனா உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி இடம் இருந்தாலும் மண்தரை இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது வீட்டுக்கு கொல்லை பக்கத்தில் மண்தரை இருந்தாலும் பரவாயில்ல. 9 1 ரூபாய் நாணயம், 1 வெள்ளை டவல், இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இதை செய்யும்போது நீங்கள் வெள்ளை டவலை உங்கள் தோல் மேலே போட்டுக்கோங்க. அது ஆணோ பெண்ணோ யாருனாலும் செய்யலாம். பூமாதேவிக்காக நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். பூமாதேவிக்கு பூமிக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அது என்ன பழக்கம்னா, அதில் எதை விதைத்தாலும் அது வளர்ச்சி அடையும். அது செடியோ விதையோ எதுவோ இருந்தாலும் பூமிக்குள்ளே இருந்தால் அது வளரும். இப்போது நம்ம இந்த நாணயத்தை நம்ம அதில் போட்டு வைக்கும்போது நம்மளோட வருமானம் பல மடங்காக வளரும். நம்ம வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும், செல்வ செழிப்பு அதிகரிக்கும். இது வந்து பூமிக்கு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். இந்த விஷயத்தை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து இது ஒரு தடவை இப்போது இந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி செய்கிறீங்கன்னா, உடனே அடுத்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ இல்லை எப்போ உங்களால் முடியுதோ அப்போ வந்து மறுபடியும் இதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை செய்யணும். பழைய நாணயங்களை எடுத்துகிட்டு மறுபடியும் புது நாணயங்களை அது உள்ளே வச்சு இப்போ நம்ம செஞ்சால் மாதிரியே செய்யணும். அந்த பழைய நாணயங்களை எடுத்து உங்கள் பீரோவில் பணம் வைக்கிற இடத்துல, நகை வைக்கிற இடத்துல அதை ஒரு பர்ஸில் போட்டு பத்திரமாக வச்சுருங்க. இந்த மாதிரி உங்களால் எப்பெல்லாம் முடியுதோ அப்பப்போ அடிக்கடி செஞ்சிங்கன்னா இன்னும் நிறைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். இது என்ன பண்ணணும், 1 ரூபாய் நாணயத்தை முதல்ல இந்த பானையில் மொத்தம் 9 நாணயம் வைக்கணும். அந்த 9 நாணயம் வைக்கும்போதும் முதல்ல ஒரு நாணயத்தை வைக்கும்போது ஓம் ஸ்ரீம் ஓம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து 2வது நாணயத்தை வைக்கும்போதும் அதே மாதிரி சொல்லணும். மொத்தம் 9 முறை சொல்லணும், ஓம் ஸ்ரீம் ஓம். இந்த மாதிரி 9 தடவை சொல்லணும். இது செய்யும்போது அந்த வெள்ளை நிற டவல் வந்து உங்கள் தோல் மேலே இருக்கணும். தோல் மேலே போட்டு வச்சுக்கிட்டு சொல்லுங்கள். அப்புறம் வந்து இந்த 1 டம்ளர் தண்ணியில் வந்து கொஞ்சமாக பால் கலந்து வச்சுக்கோங்க. இது மண் ஃபுல்லாக நிரப்பிட்டப்புறம் அந்த தண்ணியில் பால் கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை எடுத்து இந்த பானையில் ஊற்றணும், மண் மேலே ஊற்றணும். பூமாதேவிக்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு, அம்மா உங்ககிட்ட இந்த நாணயங்களை ஒப்படைச்சிருக்கேன், இதே மாதிரி என்கிட்ட நிறைய வருமானம் வரணும், இது மாதிரி நிறைய பணம் என்கிட்ட பெருகணும் அப்படின்னு நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு இதை செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த பானையை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைங்க இருந்தால் அவங்கக்கிட்ட கொடுத்து வடகிழக்கு மூலையில் உங்கள் வீட்டு உள்ளே வைக்கலாம். ஏன்னா குழந்தைங்க வந்து வளர்ற பசங்க, அவங்க அதை கையால் தொட்டு வைக்கும்போது
இந்த நாணயங்கள் பணமும் செல்வமும் அப்படியே உங்ககிட்ட வளரும். உங்கள் வீட்டு மண் தரையில் செஞ்சிங்கன்னா வடகிழக்கு திசையில் இதை கொஞ்சமாக பள்ளம் தோண்டிட்டு இப்போ நம்ம செஞ்சா மாதிரியே செய்யுங்க. இந்த பதிவை கண்டிப்பாக செஞ்சு நீங்கள் பலன் பெறணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.